श्री वीतरागाय नमः। जैन भारतम तोडरियन 51 वनकम भव्यर्गले கடந்த தொடரிலே அந்தனர் வேடத்திலே இருந்த அர்ஜுனன் அந்த ராதா யந்திரத்தை அதன் இலக்கை குறிபார்த்து அடித்து வீழ்த்திவிட்டான். அவையிலே கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஏகத்தாளமாக பேசினார்கள். தங்களால் முடியாத ஒரு விஷயத்தை இந்த பரதேசி மாதிரி இருக்கின்ற இந்த அந்தணன் இலக்கை வீழ்த்திவிட்டானே என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே கர்ணன், இவன் ஏதோ குருட்டான் திசையாக அடித்து விட்டான், அது கீழே விழுந்து விட்டது, மீண்டும் ஒரு முறை இவனை இலக்கை அடித்து வீழ்த்துகிற மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று உரக்க கத்துகிறான். இதற்கு இடையிலே அவன் இலக்கை அடித்து வீழ்த்திவிட்ட உடனே இந்த கோலாகலங்கள் எல்லாம் எழுந்து அடங்குவதற்குள்ளாகவே அவைக்குள்ளே வந்த திரௌபதி அர்ஜுனனை நோக்கி அருகே சென்றாள். அருகிலே உடன் வந்த தன் தோழி ஏந்தியிருந்த அந்த சுயம்வர மாலையை வாங்கி அர்ஜுனனுடைய மணிக்கழுத்திலே அணிவித்து, நாணத்தோடு அவன் அருகில் நின்றாள். அந்த வேளையிலே மண்டபத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்ற பேராவலினாலே காற்று மிக பலமாக வீசியது. மிக பலமாக வீசிய அந்த காற்றினுடைய தாக்கத்தினாலே திரௌபதி ஏந்தி வந்த நீண்ட மாலையானது வரிசையாக அமர்ந்திருந்த தருமன் முதலான நால்வரது மேனியையும் அந்த மாலை தழுவியது. இதனை கண்ணுற்ற அந்த கௌரவர்களாகிய துஷ்டர்கள் பொறாமையினாலே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்காமல் மதி இழந்தவர்களாக, ஐயோ இந்த அநியாயத்தை பாருங்கள், திரௌபதி ஐவருக்கும் மாலை சூட்டிவிட்டாளே என்று உரக்க கூறி ஆர்ப்பரித்தார்கள். இந்த அபவாத மொழியானது அப்போது மண்டபம் முழுதும் எதிரொலித்தது. ஏன் இப்போது கூட அந்த ஒலி இந்த ஜெயின பாரதத்தை கேட்கிற போது ஆங்காங்கே ஒலித்து கொண்டுதானே இருக்கிறது? பாவம், திரௌபதி செய்திருக்கின்ற தீவினை காரணமாக இருக்குமோ இந்த அனிச்சையாக நடந்த நிகழ்வு? அவளை அடைய முடியவில்லையே என்கிற ஏக்கத்திலே மனம் வாடி இருந்த சிலர் இந்த நீச்சர்களினுடைய பேச்சை கேட்டு கை கொட்டி கேலிப்படுத்தி பேசினார்கள், சிரித்தார்கள். அப்போது கர்ணன் ஆத்திரத்தோடு எழுந்து அந்த அழகிய கோலாமையில் பேரெழில் வாய்ந்த அந்த நங்கை தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆத்திரத்தினாலே அவன் மனதிலே எழுந்த பொறாமை தீ கொழுந்து விட
இந்த பிராமணன் வீழ்த்திய இலக்கு ஏதோ குருடன் அடித்த அடி போல தற்செயலாக நிகழ்ந்து விட்டது. மீண்டும் ஒருமுறை இவனை அந்த இலக்கை நோக்கி அடித்து வீழ்த்தும்படி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று உறக்க கத்துகிறான். பவியர்களே, அவனது வெற்றி என்ற அந்த நிகழ்வினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொறாமையின் உச்சகட்டத்திற்கு போய்விட்டார்கள் கௌரவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும். இந்த பேச்சை கேட்ட விஜயன் கடுங்கோபத்தோடு முன்வந்து, அரசர்களே, இதை கேளுங்கள். இந்த இயந்திரத்தினுடைய இலக்கானது என்னாலே மிகச் சரியாக குறிக்கோளுடன் அடிக்கப்பட்டிருந்து கூட தற்செயலாக நேர்ந்து விட்டது என்று இவன் கூறுவதால் உங்கள் எதிரிலே மீண்டும் அடித்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று பதிலுக்கு கூவுகிறான். இவர்களின் பேச்சுகள் அப்போது அவையில் எழுந்த ஆரவார கூச்சல்களுக்கிடையே அமுங்கி போய்விட்டன. கொடியவனாகிய துரியோதனனும் அவன் தம்பியரும் அந்த அவையிலே இருப்பதற்கு வெட்கப்பட்டு, நாணி, இந்த கட்டழகியை மணந்த இந்த அந்தன பயலை விரைவிலே தீர்த்து கட்டுவோம், கொன்றுவிடுவோம் என்று உளறிக்கொண்டே மண்டபத்தை விட்டு வெளியேறி அந்த நகரத்தின் மதில் புறத்தே விட்டிருந்த படை இருக்கின்ற அந்த பகுதியை அடைந்தார்கள். படை வீடை அவர்கள் அடைந்த பிறகு கூட அவர்களுடைய சினம் தணியவில்லை. சுயம்பரா மண்டபத்திலே தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி எண்ணி நெஞ்சம் குமுறினார்கள். துருபதனையும் அந்தனனையும் போர் செய்து இருவரையும் ஒரு சேர கொன்றுவிட்டு எப்படியாவது திரௌபதியை அடைந்தே தீர வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டார்கள். தமது எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு கூட துணிந்து விட்டார்கள் அந்த பாவிகள். துருபதனிடம் தங்களுடைய கருத்தை சொல்லி வருமாறு தூதுவன் ஒருவனை அனுப்பி வைத்தார்கள். பவ்யர்களே, தூதுவனும் துருபதன் முன்னே வந்து நிற்கிறான். சிறிது நேரத்திலே துருபதன் அவனை கேள்விக்குறியோடு ஏறிட்டு நோக்கினான். அப்போது அவன் மன்னனை நோக்கி, நாடாளுகிற வேந்தனே, இன்று உம்மாலே தொடங்கப்பட்டது மகளின் சுயவரம் அன்று. கௌரவர்களோடு அந்த பேரரசர்களோடு தொடங்கப்பட்ட போராகும். நீண்ட ஆயுளை பெற்றுள்ள நீர் எதற்காக மரணிக்க வேண்டும்? யோசித்து பார். இயந்திரத்தினுடைய அந்த இலக்கை வீழ்த்திய பிராமணனுக்கு நீர் கொடுக்க வேண்டியது பொன்னும் பொருளும் அன்றி உமது பெண்ணை அல்ல. பொதுவாக பிராமணர்கள் பொன் பொருளை பெறுவதிலேயே பெரு மகிழ்ச்சி அடைவார்கள். எம் வேந்தனது சொற்படி நடக்காவிட்டால் அந்த பிராமணன் இறந்து போக நேரிடும் என்று நினைத்துக் கொள்ளும் வீணாக
பார்ப்பனனை கொன்ற பாவத்தை ஏற்க விரும்பாதே. உம் புதல்வர்கள் இருவரும் திருஷ்டார்ஜுனன் சிகண்டி இவர்கள் இருவரும் மகாவீரர்கள் என்று நீ கர்வம் கொள்ளாதே. கர்ணனுடைய கோபத்திற்கு முன்பு அவர்கள் துரும்பாக அழிந்து போவார்கள். அந்தணனுக்கு அவன் வேண்டுகிற அளவு பொன் பொருள்களை கொடுத்து அனுப்பிவிடு. உமது செருக்கினை கைவிட்டு எமது மன்னர் துரியோதனனுக்கு உன் மகளை அழித்துவிடு. இல்லையேல் அவனது சினத்தின் முன் உம்மை காக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் என்று அந்த தூதுவன் கூறி முடித்தான். இதை கேட்டதும் சினங்கொண்ட துருபதன் துரியோதனனது அந்த தூதுவன் கூறிய உரையை இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாகந்தம் நகரத்து வேந்தன் துருபதன் பொங்கி எழுகிறான். தூதனே, சுயம்பரத்திற்கு வரும்படி மன்னர்களுக்கு அனுப்பி வைத்த ஓலையிலே பொறித்திருந்த வாசகங்களை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. எவன் இந்த ராதா யந்திரத்தின் இலக்கை குறிபார்த்து அடித்து வீழ்த்துகிறானோ அவன் தூய அந்தனாயினும் சத்திரியனாயினும் வைஷ்யனே ஆயினும் என் மகள் அவனையே கணவனாக ஏற்பாள் என்றல்லவா அந்த ஓலையிலே வரையப்பட்டிருந்தது. கண்டிபத்தை உழைக்கவும் சக்தி இல்லாத உங்களாலே இலக்கை வீழ்த்தியவன் கொல்லப்படுவான் என்று சொல்லப்படுவது மிகுந்த கேலிக்குரிய வார்த்தை. இந்த நாள் வரை உன் அரசன் துரியன் அவன் மனைவி பானுமதிக்கு மட்டுமே வீரன் என்றுதான் நான் இதுவரை அறிந்திருக்கிறேன். அன்றி அவன் பேராற்றல் மிக்க வீரமுடையவன் என்பதை நான் ஒரு காலம் கேள்விப்பட்டதே கிடையாது. அதோடு உம்முடன் வந்துள்ள துரோணரும் கர்ணனும் கூட அற்ப வலிமை படைத்தவர்கள்தான் என்பதை நான் அறிவேன். எந்த அந்தணனுக்கு என் மகள் மாலையிட்டாளோ அவன் வீரர்களுக்கெல்லாம் வீரன் ஆவான் என்பதை மன்னர்கள் கூடியிருந்த அவையிலே அவன் காட்டிய வீர சாகச செயலே சான்றாக அமைந்திருந்தது. நீ கர்வத்தாலே அடக்கமின்றி உரைத்த உமது வார்த்தைகளை நீ தூதன் என்ற காரணத்தினாலே இதுவரை பொறுத்து கொண்டிருந்தேன். இனியும் இங்கு இருக்காதே. ஒருபோதும் என் புதல்வியை அவனுக்கு தர சம்மதிக்க மாட்டேன் என்பதை போய் அவனிடத்திலே கூறிவிடு. உமது அரசன் உண்மையாகவே வீரன் என்றால் அவனை போருக்கு புறப்பட்டு வரச் சொல் என்று சினந்து கூறி தூதனை விரட்டினான். தூதனும் திரும்ப சென்று விட்டான். பவ்யர்களே, தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று அல்லது கிடைக்க அரிதான ஒன்று கிடைக்கப்பெறாத பட்சத்திலே மனிதர்கள் எவ்வளவு துவேஷம் கொள்கிறார்கள் பார்த்தீர்களா?
அப்போது சத்தியம் நீதி எல்லாவற்றையுமே மறந்து போகிறார்கள். இதுதான் இந்த நிகழ்வினுடைய தாத்பரியம். இப்போது அவன் சண்டைக்கு புறப்பட முயற்சி செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை சொல்வதற்கு நாளை வரட்டுமா? பவ்யர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.